ஓம் நமச்சிவாயா. மகா சிவராத்திரி அன்று சிவனை எவ்வாறெல்லாம் வழிபடலாம் என்று தெரிந்து கொள்ளலாம். சிவபெருமான் வழிபாடு ஏன்? பூலோகத்தில் உயிர்களை படைத்து முடித்ததும் சிவனும் பார்வதியும் கைலை மலை திரும்பினார்கள். அப்பொழுது தேவி சிவனிடம், உங்களை வழிபடுவதற்கு உகந்த நாள் எது என்று கேட்க, மாசி மாத தேய்பிறை 14 சதுர்தசியே, அதாவது அமாவாசைக்கு முந்திய நாள் எனக்கு பிரியமானது. அந்த நாளே மகா சிவராத்திரி. அன்று உபவாசம் இருப்பது சிறப்பு. அன்று சிவன் கோவில்களில் மாலை 6 மணி 9 மணி, நள்ளிரவு 12 மணி, விடிகாலை மறுநாள் 3 மணி என்ற முறையே 4 பூஜைகள் நடைபெறும். அவற்றில் கலந்து கொள்ளலாம். இவ்வாறு சிவபெருமான் சொன்னதை கேட்ட பார்வதி தேவியார் பூஜித்த தினமே மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் படைப்பு தொழிலை தொடங்கினார் பிரம்மா அன்று. இதுபோல் பல புராண நிகழ்வுகள் இருக்கின்றது. மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, முருகன் ஆகியோர் சிவனருளை பெற்ற நாள். தேவலோகத்தில் அதிபதியானார் இந்திரன். செல்வத்தின் அதிபதியானார் குபேரன். சிவனின் இடபாகத்தை பெற்றாள் பார்வதி. தவமிருந்து அர்ஜுனன் பாசுபத அஸ்திரம் பெற்றான். சிவபெருமானுக்கு தன் கண்களையே கண்ணப்பர் அளித்தார். தவசக்தியால் கங்கையை பூமிக்கு வரவழைத்தார் பகீரதன். மார்கண்டேயனுக்காக யமனை காலால் உதைத்தார் சிவபெருமான். பிரம்மாவும் மகாவிஷ்ணும் சிவபெருமானின் திருமுடி திருவடியை தேடினார்கள். இப்படி பல நிகழ்வுகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருக்கு அபிஷேக பிரியன் என்று பெயர். அபிஷேகங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் செய்யலாம். நமக்கு பிடித்த அனைத்து அபிஷேக பொருட்களையும் வாங்கித் தரலாம். பஞ்சகவ்யம் எனப்படும் பசு நெய், பசும் பால், பசும் தயிர், பசுவின் கோமியம், பசுவின் சாணம் இவற்றை சரிவிகிதமாக கலந்து பஞ்சகவ்ய அபிஷேகம் சிறப்பானது என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. அருகில் இருக்கும் சிவாலயத்தில் நாமும் கலந்து கொண்டு அவற்றை கண்டு தரிசிக்கலாம். வாசனை மலர் அலங்காரம் இவற்றை விட வில்வார்ச்சனையே பூஜைக்கு ஏற்றது. 4 முறையே பால், தயிர், வெண்ணெய், தேன் இவற்றை கொண்டெல்லாம் அபிஷேகம் செய்யலாம். இந்த விரதத்தின் பெருமையை வேறு எந்த விரதத்தோடும் ஒப்பிட முடியாது. சிவபெருமானின் விருப்பம் அறிந்த தேவி இவ்வாறு பூஜை செய்தாள் என்று சொல்லப்படுகின்றது. 30 தேவர்களும் அன்று சிவனை வழிபடுவார்கள் என்று சொல்வார்கள். அதென்ன 30 33 அல்ல அது. 33 என்ற எண்ணுக்கு பிறகு 26 பூஜ்யங்கள் சேர்ப்பதுதான் அதன் அர்த்தம் என்று சொல்லப்படுகின்றது. ராவணன் மிகச் சிறந்த சிவபக்தன். சிவதர்சனம் பெறுவதற்காக தன்னுடைய 9 தலைகளை வெட்டி காணிக்கையாக்கினான். 10th தலையை வெட்டும் பொழுது சிவன் நேரில் காட்சியளித்தார். அவரிடம் 33 நாட்கள் வாழ வேண்டும் என்று வரம் பெற்றான் அவன். அப்படி வாழ்ந்தபோது தினமும் ஒரு சிவலிங்கத்தை வடித்து அவன் வழிபாடு செய்தானாம். ஒரு சிவலிங்கம் செய்வது என்பது அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து என்பதைப் போல் நமக்கு அந்த அருள் இருந்தால் மட்டுமே செய்ய முடியும். உங்களுக்கு தெரிந்தது போல் சிறியதாக சந்தனத்தில் ஒரு சிவலிங்கம் செய்து வைத்து வழிபடலாம். மறுநாள் அதை நீர்நிலைகளையோ நம் வீட்டு தோட்டத்திலேயோ கரைத்துவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தனம், விபூதி, குங்குமம், மஞ்சள் போன்ற பல வகையான பொருட்களை கொண்டு சிவலிங்கம் செய்து வழிபடலாம். எதுவும் செய்ய இயலாதவர்கள் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் மிகவும் முக்கியமாக அந்த லிங்கோத்பவ காலமான 11:30 முதல் 1 வரை அந்த நேரத்தில் வழிபடுவது சிறப்பாக சொல்லப்படுகிறது. 5 அடையாளங்களாக சிவபெருமானின் சிவபக்தர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னவென்றால் ருத்ராட்சம், விபூதி, வில்வம், சிவலிங்கம், 5 மந்திரம், ஓம் நமச்சிவாய என்பது. இவற்றையெல்லாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரே துளையுள்ள விதையாக சொல்லப்படும் ருத்ராட்சம் மிகவும் உயர்ந்ததாக சொல்லப்படுகின்றது. பல வருடங்களாக சிவபெருமான் கண்களை திறந்தபடி அவர் தவம் இருந்தாராம் அசுரனை அழிப்பதற்காக. பிறகு அவர் கண்களை மூடிய நேரத்தில் அவர் 3 கண்களிலிருந்தும் சொட்டிய 3 துளி கண்ணீர் சேர்ந்தே ருத்ராட்சம் மரம் உற்பத்தியானதாக சொல்லப்படுகிறது. மிக உயர்வாக அதனால் அந்த மரம் கருதப்படுகின்றது.
அது மட்டுமல்லாமல் தன்னைத்தானே சிவபூஜை செய்து கொண்ட சிவனை மதுரையில் தரிசிக்கலாம். இம்மையில் நன்மை தருவார் கோவிலில் சுவாமி சிவலிங்க வடிவில் இருக்கிறார். அவருக்கு பின்புறம் சிவபார்வதி சிலைகள் வடிக்கப்பட்டுள்ளது. இங்கே சிவபெருமான் தன்னைத்தானே பூஜை செய்ததாக சொல்லப்படுகின்றது. திரும்ப பயன்படுத்தும் இலையாக இந்த வில்வத்தை சொல்கிறார்கள். ஒரு முறை பயன்படுத்திவிட்டு அலம்பிவிட்டு மறுமுறையும் அந்த வில்வத்தை பயன்படுத்தலாம். சிவராத்திரி அன்று அனைவரும் இந்த நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் இந்த உலகத்து க்ஷேமத்திற்காகவும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இன்று இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த பிரார்த்தனை நல்ல வலு சேர்க்கும் என்பது உண்மை. நமக்கு தெரிந்த ஸ்லோகங்கள், பாட்டுக்கள், மந்திரங்கள் எதுவும் தெரியவில்லை என்றால் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய் என்று ஜெபித்து கொண்டிருப்பது நல்லது. விரதம் இருந்தால் மிகவும் சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் விரதம் இருக்கும் பொழுது வயிறு காலியாக இருக்கும். வயிறு காலியாக இருக்கும் பொழுது நமக்கு பலவித யோசனைகள் எல்லாம் வராமல் சிவனிடம் அவன் அருளை பெற அதற்குண்டான மந்திரங்களை நாம் ஜெபிக்க செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள் மூத்தவர்கள். அது மட்டுமல்லாமல் நேராக அமர்ந்து கொண்டு முதுகை தண்டை நேராக வைத்து கொண்டு சிவ பூஜையிலோ சிவ தர்சனத்திலோ அமர்ந்து தியானிப்பது மிகவும் நல்லது என்று சொல்லப்பட்டு உள்ளது. அந்த லிங்கோத்பவ காலத்தை இதை கடைபிடிப்பது இன்னும் சிறந்ததாக சொல்லப்படுகிறது. எந்த எளிய முறையிலாவது அன்று அந்த பூஜையை நாம் செய்து பயன்பெற வேண்டும். ஓம் நமச்சிவாய. நன்றி. நமஸ்காரம்.